ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. அப்படியே சேர்த்து வந்து எம்ஜிஸ்க்கு வணக்கம் சொல்லணும். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு யூடியூபரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யாருன்னா மதன் கௌரி. மதன் கௌரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர் தான் சொல்லலாம். நிறைய வீடியோ வந்து அவர் யூடியூப் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வத்தலகுண்டுங்கிற ஒரு பகுதியில் தான் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து அப்படியே மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா அங்கே இருக்கிற வந்து சயின்ஸின், அதுக்கப்புறம் வந்து டால்பின் பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கையிலே இவருக்கு வந்து நிறையா எப்படியாவது ஒரு மேடையில் ஏறிடுவோமா, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஒரு நடிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அப்பையிலேருந்தே இருந்திருக்கு. அங்கேயும் டிசப்பாயின்ட் ஆகுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த 12th படித்து முடிக்கையில் 12th வந்து படித்து முடிக்கும் போதே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணவர் அதுக்கடுத்து தான் வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே லவ் வந்து தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. இந்த அந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் படிக்க போகுது காலேஜ், இவரும் ஒரு பக்கம் படிக்க போகிறாரு. படிக்க போனவர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கலசலிங்கம்ங்கிற ஒரு காலேஜில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு வந்தவர் அப்படியே படித்து முடிக்க போகிறாரு. முடிக்க போகிற கண்டிஷனில் அதுக்கடுத்து தான் வந்து நேராக போய் ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்கே போகையில் இவருக்கு வந்து நார்மலாக சொல்ல போனோம்னாவே நம்மள மாதிரி ஒரு ரொம்ப லோ குவாலிட்டி ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் பேச தெரியாத ஒரு தமிழ் நமக்கு ரொம்ப பேச தெரியும், இங்கிலீஷ் வராதில்ல, அதனால் அங்கே போய் அவர் வந்து இங்கிலீஷ் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற போது ஒரு எம்பிஏ பண்ணலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூருக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் போய் ஒரு எம்பிஏ பண்ணுறாரு. அதை ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற வரைக்குமே அவருக்கு வந்து அந்த லவ் வந்து போயிட்டே இருந்திருக்கு. பொண்ணு ஃபோனில் பேசுகிறாரு, இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அவரை வந்து நேரில் போய் அந்த பொண்ணை கூட பார்க்கல, ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் மதுரையில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்த லவ் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்து முடிக்கும் போது திடீர்னு அது பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு கஷ்டத்திலேயே வந்து நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போய் நியூயார்க்கில் வந்து ஒரு எம்எஸ்ங்கிற ஒரு டிகிரியை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனினா சோகோ, சோகோவில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து போயிட்டுருக்கு. அவர் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு சென்னைக்கு முதல் முறையாக போயிருக்காரு. சென்னையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து அங்கே என்னடா பண்ணலாம், அந்த வேலை பார்த்துருக்க டயத்து வேலை பார்த்த டயத்தை போக மிச்ச நேரம்லாம் என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் இருந்திருக்காரு. அப்போ வந்து என்னடா பண்ணலான்னு இருக்கையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அந்த பொண்ணோட நினப்பு வந்து ரொம்ப அந்த பிரேக்கப் ஆனதுலேருந்து எப்படியாவது அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படியே இருந்துகிட்டு இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தான் வந்து எப்படியாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறதெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்துருக்காரு. எல்லாத்துலேயும் வந்து பிளாக், அங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நம்பரை. அதுக்கப்புறமா சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கையில் யூடியூப்பில் ஒரு 1:40 1:40 வந்து பார்த்திங்கனா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காரு. அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து அந்த பொண்ணை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து December 3, 2013 வந்து அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 9 வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த யூடியூப்பில் அந்த சேனலில் அந்த வீடியோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து நம்மளையும் வந்து ஒருத்தவங்க பாராட்டுறாங்களே அப்படின்ட்டு இன்னும் நிறைய வீடியோ கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்காரு. நிறைய வீடியோ கால் அப்லோட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்களையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி அப்லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 அவர் வந்து ஒரு 100 வருது. நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில், நல்லா வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 2019 August திடீர்னு ஒரு வண்டியில் அவர் வாங்கின வந்துருந்த ஒரு டாட்டாங்கிற ஒரு பெரிய ஒரு காரு, அதில் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த காருக்கு வந்து விலை மதிக்க முடியாத ஒரு காரு, அது வந்து திடீர்னு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அன்னைக்குமே அந்த ஆக்சிடென்ட் ஆனால் அந்த டயத்துலையுமே அன்னைக்குமே அந்த வீடியோ போடுறதை அவர் வந்து நிறுத்தவே இல்லை. அன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த வீடியோவை. நல்ல வீடியோ, இதே மாதிரி கண்டென்ட்லாம் நிறையா கண்டென்ட் வந்துருது அவருக்கு வந்து நிறையா. அவர் வந்து தமிழில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து லாக்டவுனாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஒரு ஒவ்வொரு நாள் ஒன் டே வந்து நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கும் ஒரு அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்ன வரைக்கும் அந்த யூடியூப்பில் அவர் விடவே இல்லை. தினமும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி நல்லா அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மில்லியன் கணக்கில் வந்து 1 2019 1 வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5, 2, 3, 4 மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நல்லா அவருடைய வாழ்க்கை வேறு லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை. திடீர்னு அந்த பிரேக்கப்புங்கிற ஒரு ஸ்டோரி இவருக்கு வந்து அப்படியே ஒரு பக்கமே இருந்திருக்கு. எல்லாருமே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா கல்யாணம் ஆகும்லாம் அவர் வந்து எம்ஜிஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாருங்க. நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்தனோ அந்த பொண்ணுக்காக தான் பிரேக்கப் ஆனதுனால தான் நான் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டில் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணுக்காகவே இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் நான் போட்டிருக்கேனுங்கிற போது எனக்கே ஒரு இதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி, உங்களால் தான் நான் இந்த லெவலில் வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய லெவலில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய கதையை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வந்து எதுக்காக இப்போ ஒரு அவரை சொல்ல போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபராகவே இருக்கார். இன்றைக்கி இந்திய லெவலில் எல்லாருக்குமே தெரிய ஒரு தெரிகிற லெவலில் இருக்கார். ஏன்னா வந்து அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபியில் சொல்கிற லெவலுக்கு நான் இங்கே வேலை பார்க்குறேன், அங்கே
வேலை பார்க்குறேன்னு சொல்கிற லெவலுக்குலாம் இல்லை. ஏன்னா ஒரு யூடியூப் ஒரு தானாக ஒரு கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி நிறைய லெவலில் நம்ம தமிழில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. மதன் கௌரி உங்களுக்கு தெரியாத யாருமே இல்லை. அப்படி ஒரு ஆள் வந்து நேற்று இந்த மாதிரி நான் லவ் பண்ண அந்த பொண்ணையே நான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுதான் இன்ன வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த மதன் கௌரியோட ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது திங்க் அபவுட் மதன் கௌரி லைஃப் ஸ்டோரி அப்படின்னு தான் தோணுது. எல்லாருமே கொஞ்சம் நேரம் நம்ம மதன் கௌரியோட லைஃப் ஸ்டோரியை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு நேரத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. சாதாரணமாக என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கவே வந்து நம்மளும் மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா நானும் மதன் கௌரி வந்து ஒரு 2 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் பார்க்கையில சூப்பராக சரி ஓகே மதன் கௌரி வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிட்டாரு வேறு லெவலில் வந்து வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்த்தோன்னா எனக்கே ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்தது. மதன் கௌரி மாதிரி வந்து நீங்கள் இந்த வீடியோ இப்போ என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி ஒரு பையனாக இருக்கலாம் ஒரு பொண்ணாக இருக்கலாம் நீங்களும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு கான்செப்டாகவே எனக்கும் தெரியுது. பாய் பாய், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர்.